அண்மை செய்தி, சென்னை எழிலகத்தில் உள்ள கடல் அரிப்பை தடுக்கும் பிரிவு உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் விடிய விடிய லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர்வளத்துறையின் கீழ் உள்ள கடல் அரிப்பை தடுக்கும் பிரிவு உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் விடிய விடிய சோதனையானது நடைபெற்றுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர்வளத்துறையின் கீழ் உள்ள கடல் அரிப்பை தடுக்கும் பிரிவு உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது விடிய விடிய நடைபெற்றுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர்வளத்துறையின் கீழ் உள்ள கடல் அரிப்பை தடுக்கும் சென்னை எழிலகம் வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் விடிய விடிய லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் முரளி, இந்த சோதனை குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை சேப்பாக்கம் எழிலக வளாகத்தில் உள்ள நீர்வளத்துறையின் கீழ் செயல்படும் கடல் அரிப்பை தடுக்கும் பிரிவில் நேற்று முதல் காலை வரை விடிய விடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனையானது கடல் அரிப்பை தடுக்கும் பிரிவில் அதிகப்படியான லஞ்சம் வாங்குவதாகவும், அதே போன்று அந்த அலுவலகத்தில் ஏற்கனவே கடந்த முறை இதே போன்று புகார்கள் குவிந்து வந்ததாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்று அதிகாலை கடல் அரிப்பை தடுக்கும் உதவி செயற்பொறியாளர் பாஸ்கர் என்பவரை தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே நேற்று முதல் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது செயற்பொறியாளர் பாஸ்கர் என்பவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் அவரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், சோதனை முடிவில் எவ்வளவு ரூபாய் அவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறார், அதே போன்று இந்த நீர்வளத்துறை கீழ் செயல்படும் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார்களாக சிக்கியிருக்கிறார்கள் என்ற முழு தகவல்கள் சோதனை முடிவில் தெரிய வரும் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வர்ணியா, முரளி, விவரங்களுக்கு நன்றி.